ஏற்புறையாக கொஞ்சம் அப்படியே அமருங்க, கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். ஏற்புறையாக நீலகிரி பாராளுமன்ற கழக வேட்பாளர் தி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் அவர்கள் ஆசியுடனும் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடனும் கோடான கோடி தொண்டர்கள் இருக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எளிய தொண்டனாக எனக்கு இன்று வாய்ப்பளித்துள்ள புரட்சி தலைவர், புரட்சி தமிழர், முன்னாள் முதல்வர், நமது கழக பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு பரிந்துரை செய்த கொங்கு மண்டல தளபதி எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா மற்றும் தலைமை நிலைய செயலாளரும் கோவை புறநகர் மாவட்ட செயலாளருமாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை உரிதாக்குகிறேன். அதே போல எனக்கு பரிந்துரை செய்த கழக மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும், அனைத்து கழக மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும், கழக ஒன்றிய செயலாளர்கள் அவர்களுக்கும், கிளை கழக செயலாளர்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறேன். தற்பொழுது அதே போல நம்மோடு சேர்ந்து பணியாற்ற உள்ள கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரிதாக்குகிறேன். இப்பொழுது இந்த தேர்தல் வந்திருக்கிற சூழ்நிலை, மாநில அரசு திமுக நடத்தி கொண்டிருக்கிறது, அவர்களால் இன்று மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல 10 வருடமாக மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசினால் என்னென்ன இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழலில் மக்கள் இன்னல் பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலில் இது ஒரு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் நாம் இந்திய அரசு, அண்ணன் சொல்வது போல இந்திய அரசில் மட்டுமல்லாமல் உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாக முடியும். இன்று வேட்பாளராக கணக்காலம் காண்டு கொண்டிருக்கும் நான் மட்டுமல்ல என்னுடைய சக வேட்பாளர்களும் ரத்தத்திலும் டிஎன்ஏவிலும் நமது கட்சி அஇஅதிமுக ரத்தத்திலே கலந்துள்ளது. எங்களை ஒரு கருவியாக தான் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் களத்தில் சென்று மக்களை சந்தித்து எங்களை வெற்றிபடைய செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இப்போ நமக்கு அமைந்திருக்கிற சந்தர்ப்பம், முக்கியமாக நீலகிரி நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகின்ற எதிர் வேட்பாளர்கள் நமது அம்மா அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் இழிவாக பேசியுள்ளார்கள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க இதை விட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. அதை தேர்தல் என்றும் கருவி மூலம் நாம் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று இன்று உங்களை அன்புடன் கேட்டு வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நீலகிரி நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்ற உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் எனது வெற்றியின் மூலம் அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்களிடமும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கரங்களிலும் வெற்றியை கொண்டு காணிக்காக்குவோம் என்று சபதம் ஏற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.